ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த பதிவுகளில் நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், டிஸ்பென்சேஷனல் தியாலஜி என்றால் என்ன என்ற குறித்து முதலில் பார்த்தோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் கடவுள் மனிதனோடு இடைப்பட்ட நிர்வாகம் பண்ணின அந்த முறைமைதான் டிஸ்பென்சேஷன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இதுவரைக்கும் உலகத்தை படைத்த நாளிலிருந்து இறுதி காலம் வரைக்கும் இந்த உலகத்தை 7 வகை டிஸ்பென்சேஷன்களாக பிரித்து அதை நிர்வாகம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு டிஸ்பென்சேஷனிலும் தேவன் வந்து மனுக்குலத்திற்கு ஒரு சோதனை அனுப்பி அவருடைய கீழ்ப்படுதலை சோதித்து அறிந்திருக்கிறார். அதன்படி டிஸ்பென்சேஷன் தேவை என்றால் என்பதை குறித்து முதல் பதிவில் பார்த்தோம். பிறகு வந்து வேதத்தை எப்படி சரியான முறையில் பகுத்தாய்வு செய்ய வேண்டும், அதற்கான என்ன சட்ட திட்டங்கள் என்பதை குறித்து இரண்டாவது பதிவில் பார்த்தோம். கடைசி இரண்டு பதிவுகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த 7 டிஸ்பென்சேஷன்ல முதலாவது வருகின்ற அறியாமையின் காலம், பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ், பாவமின்மையின் காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து தெளிவாக பார்த்தோம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பீரியட் ஆஃப் கான்சியன்ஸ், மனசாட்சியின் காலம், இதை குறித்து இந்த பதிவில் சற்று விவரமாக பார்க்கலாம். இந்த மனசாட்சியின் காலம் என்பது ஏறக்குறைய 1656 ஆண்டுகளை கொண்டது. ஆதியாகம புத்தகம் 3:7 8:14 வரை உள்ள அந்த கால பகுதிதான் மனசாட்சியின் காலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இதை மனசாட்சியின் காலம் என்று சொல்கிறோம் என்றால், ஆதாமேவாள் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்ததினாலே அவர்களுக்கு இந்த அறிவை பெற்று கொண்டார்கள். எது நன்மை எது தீமை என்கிற அறிவை அவருடைய மனசாட்சி பெற்று கொண்டது. அவள் இருதயத்தின் மூலமாக அதை அறிந்து கொண்டார்கள். எது தீமை எது பாவம் என்கிற அந்த அறிவு தான் இந்த நாலெட்ஜ் ஆஃப் சின் என்று சொல்வார்கள். அந்த நாலெட்ஜ் ஆஃப் சின்னை அவர்கள் இந்த காலகட்டத்தில் பெற்று கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவு என்பது அவர்களை தீமையான காரியங்களை செய்வதிலிருந்து தடுத்து விடாது. The knowledge of sin had no power to prevent the person from committing sins. ஒரு தீமை என்கிற காரியத்தை அறிந்ததனால் மட்டுமே அவர்கள் அந்த பாவத்திலிருந்து செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அறிவு கிடைக்கும், இது தீமைங்கிற அறிவு கிடைக்கும், இது நன்மைங்கிற ஒரு அறிவு கிடைக்கும். தவிர அந்த அறிவினாலே அவள் பாவத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைய முடியாது. இதைத்தான் இந்த காலத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு எப்படி வழங்கப்படும் என்றால், அவர்கள் பெற்றுக்கொண்ட அவள் அறிந்த அந்த நாலெட்ஜின் அடிப்படையில் அவர்களுக்கு எதை செய்கிறார்களோ அந்த செயலின் அடிப்படையில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட 2 வகையான நியாய தீர்ப்புகள் உண்டு. எப்படி என்றால், சுவிசேஷத்தை கேட்டு அதை மறுதளித்தவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, சுவிசேஷத்தை கேட்காமல் தங்களுடைய மனசாட்சியின்படி விக்கிரங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு என்று 2 வகைகளாக எடுத்துக்கொள்ளலாம். இதைத்தான் ரோமர் கழி நிருபம் 2:12-15 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது பவுல் அடியார் தெளிவாக சொல்கிறார். எப்படி சீனாய் மலையில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கட்டளைகளை கொடுத்தாரோ, எப்படி அந்த கட்டளைகள் மூலமாக அவர்களுக்கு எது நன்மை தீமைங்கிற அறிவை பெற்று கொண்டார்களோ, அதே போல இந்த காலகட்டத்தில் அவர்கள் மனசாட்சி சொல்கின்ற அந்த காரியம்தான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கும். அதைத்தான் இட் இஸ் அன்ரிட்டன் லா இன் தேர் ஹார்ட், எழுதப்படாத ஒரு சட்டம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. உலகத்தை பார்க்கக்கூடிய காரியம், தேவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் எல்லாம் சுபாவமாகவே அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுபாவத்தின் அடிப்படையிலே எவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து தேவனை பற்றியுள்ள அறிவை அவள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருந்தும் அவர்கள் தேவனை வழங்காமல் விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது அவளுக்கு பாவமாக முடிந்து விடுகிறது. கொர்னியுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், அவர்களுக்கு எந்த விதமான கட்டளைகளும் கொடுக்கப்படவில்லை. அவருடைய மனசாட்சியின் அடிப்படையில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. அடுத்தபடியாக இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்றால், உறவு முறைகள், குடும்பத்திற்கு உள்ளாகவே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் இந்த பகுதியில் அனுமதித்தார். பழகி பெருகி வேண்டும் என்கிற ஆதாமியோடு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையின் அடிப்படையில்
உலகத்தை நிரப்புவதற்காக இந்த மாதிரி முறைமையை தேவன் அனுமதித்தார். அக்கா அண்ணனை திருமணம் பண்ணிக்கொள்ளலாம், தங்கச்சி அண்ணனை திருமணம் பண்ணிக்கொள்ளலாம், இப்படி என்று குடும்பத்திற்குள்ளாகவே ஒரு உறவு முறையை ஏற்படுத்த தேவன் இந்த காலத்தில் அனுமதித்தார். இந்த அனுமதி என்பது இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான். ஏனென்றால் இதை தான் டிஸ்பென்சேஷன் தியாலஜி ஏன் அவசியம் என்று புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒவ்வொரு விதமான அனுமதியை பெர்மிஷனை தேவன் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது குடும்பத்திற்குள்ளான ஒரு உறவு முறை இந்த காலகட்டத்தில் தேவன் அனுமதித்தார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் மனிதன் தன்னைத்தானே தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை பெற்றிருந்தான். செல்ஃப் டிட்டர்மினேஷன், எதையும் அவனே தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியம். இதுல வந்து தேவனுடைய தலையீடு என்பதே கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்தில் தேவன் எந்த விதமான வாக்கு தத்தங்களே கொடுக்கவில்லை. நோ ப்ராமிஸ் அட்டால், வாக்கு தத்தங்களே இல்லாத ஒரு காலகட்டம் எதுவென்றால் இந்த 1656 ஆண்டுகள். யோசித்துப்பார்கள், இந்த 1600 ஆண்டு காலத்தில் தேவன் அவளுடைய மனசாட்சியின்படியே தான் அவளை தேவன் நியாயம் தீர்த்தார். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது, இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, தேவன் 7 வகையான யுகங்கள் மத்தியிலும் கூட 7 வகையான யுகங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நாம் உணர்ந்து கொள்ளலாம். படைப்பின் நாளிலே பரிசுத்த ஆவியான அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல இந்த காலகட்டத்தில் மனுக்குலத்தினுடைய மனசாட்சியை தூண்டுவதே பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்றால், இந்த காலகட்டத்தில் உலகம் பாவத்திற்குள்ளாக சென்று உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தேவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்றென்றைக்கும் என்னுடைய ஆவி மனிதனுடைய ஆவியோடு போராடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் மனசாட்சியை தூண்டுவிப்பதே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பலியை பற்றியுள்ள ஒரு அறிவு. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் பலியை பற்றியுள்ள சிந்தனையை தெளிவாக விளக்கியிருக்கிறார். என்றைக்கு அவள் பாவம் செய்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்களோ அப்பொழுது ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தின் ஆடையை தோலாடையாக அவளுக்கு கொடுத்து அவள் நிர்வாணத்தை மறைத்தார். ஆனால் அதற்கு பிறகு ஆதாம் ஏவாள் அப்படிப்பட்ட ஒரு பலியை செலுத்தியதாக, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததாக வேதத்தில் காணப்பட முடியவில்லை. அதே வேளையில் பலிங்கிற கான்செப்டை முதல் முதலில் கொண்டு வந்தவன் யார் என்றால் காயின். இவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய நிலத்தில் இருந்த விளைச்சலை தேவனுக்கு படைத்தான். இது எதனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், பலியின் மூலமாக தேவனை பிரியப்படுத்த முடியும் என்கிற அந்த தேவனுடைய சிந்தனையை புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் மனித முயற்சியின் மூலமாக தேவனை கண்டடையலாங்கிற சித்தாந்தத்தை இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காகவே தன்னுடைய நிலத்தில் விளைந்த அந்த கனிகளை தேவனுக்கு பலியாக படைத்தான். ஆனால் ஆபேல் அப்படி இல்லை, இரத்தத்தின் மூலமாக பலியை செலுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்தினான். இதுலதான் இந்த மிகப்பெரிய ஒரு கிளாஷ் ஆகுது. எப்படி முதல் யுகத்தில் வந்து மனிதனும் தெய்வமாகறாங்கிற சித்தாந்தத்தை இந்த உலகத்திற்கு பிசாசு கொண்டு வந்தானோ, அதே போல இந்த 2வது யுகத்தில் என்ன கொண்டு வந்தான் என்றால், பிசாசு மனித முயற்சியின் மூலமாக தேவனை பிரியப்படுத்தி கொள்ளலாம், சால்வேஷன் பை ஒர்க்ஸ் என்ற சித்தாந்தத்தை முதல் முதலில் இந்த இடத்தில் தான் பிசாசு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிறான். இதுவும் இந்த டிஸ்பென்சேஷன்ல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், பலியை பற்றி உள்ள முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததா பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல எந்த விதமான ராஜ்யங்களும் கிடையாது, ராஜ்யமே தோற்றுவிக்கப்படவில்லை. அதே வழி மனித வளர்ச்சி மிக அதிகமாக இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த யுகத்துல முக்கியமான நபர் யார் என்றால், காயின், ஆபேல், நோவா. இந்த மூன்று பேரில் காயின் என்பது அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று பலவிதமான வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அடுத்தபடியா இந்த யுகத்தில் நாம் கண்டுகொள்ளக்கூடிய நாம் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ரெண்டு நிகழ்வுகள். எப்படி என்றால், ஆதியாகமம் 5:24 பார்க்கும் பொழுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கலாம். எந்தவித கட்டளைகளும் பிரமாணங்களும் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படாத அந்த காலகட்டத்திலேயே மனிதன் தேவனோடு உறவாட முடியும் என்கிற ஒரு காரியத்தை இங்கு நாம் கற்றுக்கொள்ளலாம்.
மனசாட்சியின் அடிப்படையில் தேவனை அறிந்து புரிந்து தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏனோக்கு பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் மரணத்தை சந்திக்காமலே தேவன் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதற்கு ஏனோக்கினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே பிரமாணங்களே கொடுக்கப்படாவிட்டாலும் கூட மனிதன் தேவனோடு தான் பெற்று கொண்ட அந்த மனசாட்சியின் அடிப்படையில் தேவனை ஆராதிக்க முடியும், உறவாட முடியுங்கிற காரியத்தை இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ளலாம். இறுதியாக இந்த மனசாட்சியின் காலத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், ஆதியாகம புத்தகம் 6:2 சொல்லப்பட்ட அந்த சம்பவம் தான். இந்த சம்பவத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், தேவகுமாரர்களும் மனுஷ குமாரத்திகளும் இணைந்து ராட்சத சந்ததி ஏற்படுத்தப்பட்டதாக பார்க்கலாம். இந்த இடத்தில் யார் இந்த தேவகுமாரர்கள், யார் இந்த மனுஷ குமாரத்திகள் என்பதை குறித்து பலவிதமான விவாதங்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வேத பண்டிகள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதத்தில் மிகவும் புரிந்து கொள்ள முடியாத கடினமான பகுதிகளில் மிகவும் கடினமான பகுதி இதுவும் ஒன்று என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். ஏனென்றால் இதை பற்றியுள்ள விவாதங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. டேக்ஸ் போன்ற வேத பண்டிதர்கள் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், இந்த தேவ குமாரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யூதா எழுதிய நிருபத்தில் 6 சொல்லப்பட்ட தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தேவதூதர்கள், அதாவது விழுந்து போன தேவதூதர்கள் தங்கள் நிலையை விட்டு இறங்கி மனுஷகுமாரத்திற்குள்ள உறவு கொண்டு அதன் விளைவாக இயற்கைக்கு மாறான ஒரு சாட்சிய சந்ததி உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் இதை மறுத்து சொல்கிறோடைய கருத்து என்னவென்றால், இந்த தேவகுமாரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஆதியாகமம் 4:20 சொல்லப்பட்டு சேத்தின் வழியாக வந்த தேவனை தொழுது கொள்கிற சந்ததி என்றும், மனுஷகுமாரத்தில் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவனை அறியாத தேவனை தொழுது கொள்ளாத சந்ததி என்றும், இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட உறவின் விளைவாக வந்ததுதான் ராட்சத சந்ததி என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் உண்டு. இதை பற்றி என்னுடைய யூடியூப்பில் யார் இந்த தேவகுமார்கள் என்ற தலைப்பில் 3 செய்திகளை கொடுத்திருக்கிறேன். விருப்பமுடையவர்கள் அதை கேட்டு பயன்பெறலாம். எது எப்படியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ராட்சத சந்ததி ஏற்பட்டது. இதை பற்றி வேறு எந்த இடத்திலும் பின்னால் உள்ள வேத பகுதியில் நாம் பார்க்க முடியாது. இந்த ராட்சத சந்ததி உண்டான ஒரு காலகட்டமும் இந்த மனசாட்சியின் காலம்தான். இதனுடைய அடிப்படையிலேயே தான் நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். இந்த மனசாட்சியின் காலத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் மற்ற யுகத்துக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத இருக்கிறபடியால் இந்த யுகத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை வைத்து நாம் ஒரு மிகப்பெரிய உபதேசத்தையும் ஒரு வாக்கு தத்துவத்தையோ கிளைம் பண்ண முடியாது என்பதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆமென்.